தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. அதாவது எங்களை நோக்கி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, அதே போன்று நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் வந்து எடப்பாடியில் பொறுப்பேற்ற பிறகு மாற்றுக் கட்சியிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகள் உள்ளவர்கள் கட்சியிலும் சரி, அதே போன்று ஒரு அரசு பொறுப்பில் உள்ளவரும் சரி, உதாரணத்துக்கு வந்து உள்ளாட்சி தலைவர்களும் கூட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து யாரையுமே வந்து பிஜேபி மாதிரி வலைவீசி பிடிக்கிறதில்லை. நேற்று கூட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கடை விரிச்சார், அண்ணாமலை என்ற வியாபாரி கடை விரிச்சார். அந்த கடையில் வாங்கிறதுக்கு தான் ஆள் யாரும் வரல, கடைக்கும் யாரும் வரல. அது போனி ஆகாத கடை, அண்ணாமலை கடை வந்து போனி ஆகாத கடை. அந்த போனி ஆகாத கடை அது அவங்க கடை, பிஜேபி கிடையாது. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி அதாவது ஒரு வியாபார கடன் வச்சிங்களா, ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற இயக்கம் தான். பொதுவாகவே எல்லோருமே வந்து எங்களை நோக்கி எங்கள் இயக்கத்தில் ஐக்கியமாகிக்கொள்ள அது வர வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து உங்களை போல தான் நானும் வந்து செய்தி பார்த்தேன், அதனால் நீங்கள் சொல்லாதீங்க ஜெயக்குமார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு. அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள், அதனால் செய்தி உங்களை போல் நானும் தான் பார்த்தேன், அதனால் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் எங்களை நோக்கி எல்லோருமே வந்து வரக்கூடிய நிலைமை தான் எதிர்காலத்தில் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்கும். பாஜக ஒரு கட்சி காலையில இருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து பாஜக என்ன செய்கிறது அண்ணாமலை, எங்களுக்கு என்னங்க அவசியம் அவங்களை போய் பார்த்து வேவு பார்க்கறதுக்கு? அவர் தாங்க வேவு பார்க்குற வேலையை பார்த்துருந்தாரு சார். அவர் போலீஸ்காரன் புத்தி போகும்போது வேவு பார்க்குற வேலையை அவர் தான் அண்ணாமலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எங்களுக்கு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.